சின்ன சாமான் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றுங்கிற அளவில் ஏலக்காய், ரெண்டுங்கிற அளவில் கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன பீஸ் சின்னமன், ஹாஃப் பே லீஃப், அப்புறம் ஸ்டார் அனீஸ், நாலு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது வரக்கிறோம். கார்லிக் பேஸ்ட்டுங்கிறதுல இது அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் தயிர் வைக்கிறோம். கப்புக்கு நாலு பச்சை மிளகாங்கிற கணக்கில் 16 ஹோல் பச்சை மிளகா போட்டு எடுத்துட்டேன். ஸோ ஒரு கப்புக்கு அரை ஸ்பூனுங்கிற ரெட் சில்லி பவுடர் கணக்கில் 2 டீஸ்பூன்ஸ் வந்து 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கோம். புதினா மல்லிப்பழம் போடுறோம். நாலு தக்காளி சாப் பண்ணது ஆட் பண்ணுவோம். நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் சோழி சிக்கன் அதை வந்து கட் பண்ணிட்டு போடுறேன். சிக்கனை போட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் சாப்பிட்டு பண்ணுவேன். நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. அப்போ ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன்கிற அளவில் 4 டீஸ்பூன்ஸ் லெமன் ஜூஸ், 4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ 7 டீஸ்பூன் ரைஸை போட போகிறோம். இதை வந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதில் வந்து இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஊற்றுறோம். கோதுமை வச்சுருக்கோம். தம் போடுறதுக்காக இதை நல்லா டைட்டாக ஏர்டைட்டாக ரைஸ் பண்ணி சுற்றி வச்சாச்சு. கோதுமை 20 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வைக்கணும்.